ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துட்டிங்கனா அமேசானோட வாஷிங் மிஷின் ஸோ ஓகேவா அமேசானில் அமேசானே சொந்தமாக தயாரித்த வாஷிங் மிஷினோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வாஷிங் மிஷின் வாங்கலாமா வேண்டாமா இல்லை எத்தனை கேஜிஸ் டைப்ஸ் வாஷிங் வாஷிங் மிஷினில் இருக்குது இது என்ன மாடலு ஸோ இதோட ஆர்பிஎம்னால் என்ன இதில் ஃபுல் ஃபுல் பிளாப்ளாப்லாம் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் இந்த வாஷிங் மிஷின் வாங்கலாமா வேண்டாமான்னு உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசினா மறக்காம நான் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கன் அமுக்குங்க அது மட்டும் கிடையாது டிஸ்கிரிப்ஷன்லாம் நம்மளோட சோசியல் எல்லாம் கொடுக்குறேன் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் இதோட பையிங் லிங்க்கு கிளீ டிஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அது மூலமாக வாங்கினா ஒரு சில ஆஃபர்ஸ் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது ஸோ வெயிட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அம் அமேசான் வாஷிங் மிஷின் இது பார்த்துட்டிங்கன்னா அமேசான் பேசிக்ஸ்ன்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷின் வந்து அமேசானில் வெப்சைட்டில் அவங்க வந்து டேரெக்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க இதோட மேக்சர் எங்கேன்னு பார்த்திங்கன்னா சைனா தான் ஸோ அமேசான் பேசிக் எது வாங்கினாலுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்ஜின் வந்து சைனா தான் ஃபுல்லாக மேபேக்சர் வந்து இங்கே வந்து மார்க்கெட்டிங் தான் இங்கே இந்தியாவில் ஸோ அமேசான் பேசிக் வாஷிங் மிஷின் இதில் வந்து கலர்ஸ்லேருந்து பார்ப்போம் ஸோ கலர் பார்த்திங்கன்னா கிரே அண்ட் பிளாக் ரெண்டு கலர் வேரியண்ட்டில் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க அதேமாதிரி இதோட கேஜிஸ் ஏன்னா வாஷிங் மிஷினில் மெயினாக என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இதோட கேஜி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸு ஸோ இது மாதிரி

இதோட பிரைசிங் என்னன்னு பார்த்துருவோம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஓட பிரைசிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் ரூபா கொடுக்குறாங்க செவன் செவன் கேஜி வாஷிங் மிஷின் ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி எழுநூறுவா கொடுக்குறாங்க சிக்ஸ் பாயிண்ட் சாரி எயிட் பாயிண்ட் ஃபைவ் கேஜி வாஷிங் மிஷின் என்ன ரேட் பார்த்தீங்கன்னா பதினேழு ரூபாய் நீங்கள் ஐசிசி கார்டு எஸ்பிஐ கார்டு இது மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு சில ஆஃபர்ஸ் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு இம்ஐயும் இருக்கு அதேமாதிரி நீங்கள் பழைய வாஷிங் மிஷின் வச்சிருந்தாலும் ஸோ ஒரு எழுநூறுவா வரைக்கும் எடுக்கிறாங்க ஸோ டேர்ஸ் அண்ட் கண்டிஷன் படிச்சு பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் கூட நீங்கள் டேரெக்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த வாஷிங் மிஷின் வாங்கும்போது ஃபர்ஸ்ட் வாஷிங் மிஷின் ஒரு உயிர் நாடி அப்படின்னு மிஷின் பார்த்துட்டோம்னா நம்ம வாஷிங் மிஷின் எந்த வாஷிங் மிஷின் நீங்கள் எடுக்கணும்னாலும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதோட ஆர்பிஎம் தான் பார்க்கணும் ஏன் பார்த்திங்கன்னா ஆர்பிஎம் ரொம்ப முக்கியம் அந்த மோட்டரோட ஆர்பிஎம் ஏன்னா ஆர்பிஎம் கூட கூட உங்களுக்கு வந்து வாஷிங் டைம் வந்து கம்மியாகும் எஃபி எக்கோ எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி க்ளீன் பண்ணுறதும் நான் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணோம் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இல்லை ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா செவன் ஹண்ட்ரட் தான் ஆர்பிஎம் ஸோ எந்த கேஜி நீங்கள் சூஸ் பண்ணாலும் இதோட ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா செவன் ஹண்ட்ரட் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான் ஏன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எயிட் பாயிண்ட் ஃபைவ் கேஜி எடுக்கிறீங்கன்னா பதினேழாயிரரூவா வருதுங்க ஸோ அதுக்கும் பண்ணும்போது ஆர்பிஎம் ீா அதுக்கும் சவன்ட் தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரூபாய்க்கு இன்னைக்கு மார்க்கெட்டில் வெவ்வேறு பிராண்ட்ஸில் வந்து ஆர்பிஎம் கூடுதல் உள்ள வாஷிங் மிஷின்ஸ் நிறையா இருக்குது அதனால் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கும்போது எயிட் பாயிண்ட் ஃபைவ் இந்த அமேசான் பேசிக் வாஷிங் மிஷின் நம்ம சூஸ் பண்ண தேவையில்லை ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எடுத்தால் நம்மளுக்கு ஓகேவாக இருக்கும் பன்னெண்டாயிரம் பிரைசிங் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஒரு செவன் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் வச்சு தான் இன்னைக்கு நிறைய நிறையா பிராண்ட்ஸும் கொடுக்குறாங்க இந்த ப்ராண்டுமே அமேசான் பேசிக்குமே நம்மளுக்கு வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் ஆர்பிஎம்ல தான் கொடுக்குறாங்க மோட்டார் பவர் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஒரு நூற்றி எப் நூற்றி எண்பது மோட்டார் பவர் கொடுக்குறாங்க அதோட ஒரு நிறைய ஒரு ஸ்பெக்ஸ் வச்சு நம்மளுக்கு இந்த வாஷிங் மிஷின் வந்து நம்மளுக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அமேசான் பேசிக்கில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோ வைப்ரேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரம் அப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி ஓவரால் எல்லா வாஷிங் மிஷினுமே இன்னைக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரம் தான் கொடுக்குறாங்க ஸோ அதனால் துருப்பிடிக்காது உங்களுக்கு ஸோ அது மாதிரி ஸோ நம்ம கிளாத் க்ளீன் பண்ணும்போதுமே உங்களுக்கு நல்லா எக்கோவாக இருக்கும் நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுக்கும் இந்த ட்ரம்மை பொறுத்தாலும் அதனால் ஸ்டெயின்லெஸ் ட்ரில் ட்ரம் நீங்கள் இந்த ப்ராண்டில் இருந்தாலும் அதர் ப்ராண்ட் எடுத்தாலும் இது இருக்கா அப்படின்னு பார்த்தாங்க பிளாஸ்டிக்கை பொறுத்தாலும் அளவு அதை தவிர்த்துருங்க அடுத்து பார்த்திங்களா வேறு என்ன ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் டச் வாஷ் கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளுக்கு ப்ரோக்ராம் எதுவுமே நம்மளுக்கு செட் பண்ண தரல துணிகள் போடுறோம் எந்த ப்ரோக்ராம் செட் பண்ண தரலனா ஒன்றும் பிரச்சனையும் இல்லை நீங்கள் டேரெக்டாக பவர் கே பவர் சுவிட்சை மட்டும் ஆன் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ப்ளே பட்டன் மட்டும் அதாவது ப்ளே பட்டன் மட்டும் அமுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன் டச் வாஷ் ஆட்டோமேட்டிக்காக அதே உள்ளுக்கு எவ்வளோ துணி இருக்குது எவ்வளோ கால்குலேட் பண்ணிட்டு வாட்டர் எவ்வளோ தேவைப்படுது ஸோ எவ்வளோ நேரம் துவைக்கணும் எல்லாமே அதே கால்குலேட் பண்ணி அதான் உங்களுக்கு துவச்சி ட்ரை பண்ணி கொடுத்துரும் ஸோ அதுதான் ஒன் டச் வாஷ் சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து எயிட் வாஷ் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எயிட் வாட்டர் லெவல் செட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஜீன்ஸுக்குன்னு தனியாக ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நீங்கள் இந்த போர்வை கம்பளி இது மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க அடுத்து இதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்இடி டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க ஸோ டிஸ்ப்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவே அதெல்லாம் கிடையாது நார்மல் நம்மளுக்கு டிஜிட் தெரியற அளவுக்கு ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க என்னையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பெரிய ஃபுல் டச் டிஸ்ப்ளே ஸோ பெரிய டிஸ்பிளே இருக்கும் போது இருக்கிற மாதிரி நீங்கள் என்றைக்குமே வாஷிங் மிஷின் செலக்ட் பண்ணாதீங்க ஏன் பார்த்தீங்கன்னா சப்போஸ் போர்டு போயிடுச்சுன்னு நினச்சிக்கோங்களேன் ஸோ ரீப்ளேஸ் பண்ணும்போது காஸ்ட் வைஸ் ரொம்ப கூடிக்கிறோம் நார்மல் இந்த போர்டு நீங்கள் ஒரு ரீப்ளேஸ் பண்ணும்போது ஒரு பிராண்டடான போர்டு ரீப்ளேஸ் பண்ணாலே கிட்டத்தட்ட ரெண்டாயிரூவா வந்துடும் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து ஷோரூமில் போய் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணாலே அதுக்கே ரெண்டாயிரூவா வந்துடும் ஸோ டிஸ்ப்ளே சைஸ் கூட கூட உள்ளுக்குள்ள ஆப்ஷன்ஸ் கூட கூட போர்டு வந்து ரேட் கூடிடும் ஏன்னா போர்டு வந்து

பின்புறம் வச்சிருப்போம் ஸோ அதனால வந்து எலி தொலைகள் அதிகமாக ஜாஸ்தியாக இருக்கும் அதனால வாஷிங் மிஷினுக்குள்ள போய் நிறைய கடித்து கொதறி விட்டுறோம் ஸோ அந்த ஒரு விஷயங்கள்லாம் தவிர்க்கறதுக்காக புதுசாக ரேட் கவர்னு சொல்லிருக்காங்க நம்மளுக்கு தெரியல இருந்தாலும் அவங்க வந்து இது ஒரு பின்னலாம் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ஃப்ரீ பாடிலாம் சொல்லியிருக்காங்க துரு பிடிக்காது ட்ரம்லாம் துரு பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க இவங்க மட்டும் கிடையாது எல்லா ப்ராண்டுமே சொல்கிறாங்க இருந்தாலும் இவங்க வந்து நாங்கள் புதுசாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அமேசான் பேசிக் வாஷிங் மிஷினை பொறுத்தளவு அதே மாதிரி இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷினுக்கு ஒன் இயர் ஃபுல் ஃபுல் வாரண்டி கொடுக்குறாங்க ஃபுல்லாக ஃபுல்லாக ஒன் இயருக்குள்ளே உங்களுக்கு வாஷிங் மிஷினில் ஃபுல்லாக எந்த ப்ராப்ளம்னாலும் அவங்க வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி தந்துடுவோம் அதே மாதிரி மோட்டருக்கு மூணு வருஷம் கேரண்டி கொடுக்குறாங்க அதை இதை வந்து பார்த்திங்கன்னா மீதி அதர் பிராண்ட்ஸ்லையும் பார்த்துட்டிங்கன்னா சாம்சங் எல்ஜி பேனசோனிக் இது மாதிரி பிராண்ட்ஸ்லேயும் பார்த்துட்டிங்கன்னா அவங்களும் இதே கவரேஜ் தான் கொடுக்குறாங்க இருந்தாலும் மோட்டரில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது மெயினாக நம்மளுக்கு மே மேக்ஸிமம் போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கேர் பாக்ஸ் தான் அதிகமாக போகும் ஸோ கேர் பாக்ஸ் நம்மளுக்கு போகாத அளவுக்கு வந்து வாஷிங் மிஷின் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அமேசான் பேசிக் வாஷிங் மிஷினை பற்றி உங்களுக்கு நெருக்கிய எல்லா விஷயமும் உங்களுக்கு நான் கவர் பண்ணி சொல்லிட்டேன் அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க என்ன செய்யலான்னு ஸோ அந்த வாஷிங் மிஷின் வாங்கலாமா ப்ரோ அப்படின்னு நீங்கள் ஒரு டவுட் எல்லாத்துக்குமே வரும் வாங்கலாம் ஸ்டார்டிங்கை கண்டிப்பாக வாங்கலாம் ஏன் பார்த்துட்டிங்கன்னா அமேசான் பேசிக் வாஷிங் மிஷின் ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் கவலைப்படலைன்னா கண்டிப்பாக இந்த அமேசான் பேசிக் வாஷிங் மிஷின் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம் ஏன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதோட பிரைசிங் ஏன்னா ப்ரைஸிங் பன்னெண்டாயிரம் இங்கே வந்து நீங்கள் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கேஜி வாஷிங் மிஷின் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரம்மோட ஒரு செவன்ட்ரு ஆர்பிஎம்மோட ஒரு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ இயர்ஸ் மோட்டார் வாரண்ட்டியோட உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எயிட் லேயர் எயிட் வாஷிங் ப்ரோக்ராம் எயிட் வாட்டர் லெவல் ப்ரோக்ராமோட உங்களுக்கு கொடுக்குறாங்க இதே மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் தெரியுது சே ஆனால் என்ன வேணும் பொறுத்தளவு எயிட் பாயிண்ட் ஃபைவ் வந்து வாங்காதீங்க ஏன் பார்த்திங்கன்னா ரேட்டும் கூட ஆர்பியம் கம்மி ஸோ நிறைய மாடல்ஸ் வந்து இன்றைக்கி நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது அதனால் எயிட் பாயிண்ட் ஃபை எயிட் பாயிண்ட் ஃபைவை தவிர்த்து ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவோ ஒரு செவனோ நீங்கள் எடுக்கிறதுக்கு எடுக்கலாம் கண்டிப்பாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது இருந்தாலும் சர்வீஸ் சென்டர் இருக்கா அதான் நம்மளுக்கு மெயினு ஏன்னா இன்னைக்கு வந்து அமேசானில் இதை பொறுத்தளவு சர்வீஸ் சென்டரை பற்றி அவங்க வாயை திறக்கவே இல்லை ஏன்னா எங்கெங்கே சர்வீஸ் இருக்கு என்ன நம்மளுக்கு சப்போஸ் வாங்கி ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் பொருளை பொறுத்தளவு வாங்கி அடுத்த நாள் போனால் போனது தான் அதனால வந்து நம்மளுக்கு வந்து சர்வீஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஏரியாவில் அமேசான் பேசிக் சர்வீஸ் சென்டர் இருக்கா அப்படின்னு நீங்கள் தயவுசெய்து கஸ்டமர் கேரில் ஃபோன் போட்டு கேட்டுட்டு உங்கள் லொக்கேஷனில் இருக்கான்னு கேட்டுட்டு அதுக்கு இருந்து அமேசான் பேசிக் வாஷிங் மிஷின் வாங்கலாமான்னு யோசிங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நீங்கள் இதில் வெறும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் உடனே நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு ரொம்ப முக்கியம் இதற்கு உங்களுக்கு நான் வந்து இன் வீடியோஸ் உங்களுக்கு போகிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ